திருப்பராய்த்துறை. இப்போது நாம் திருப்பராய்த்துறை என்ற ஊரில் அமைந்திருக்கும் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். மூலவர் அருள்மிகு பராய்த்துறைநாதர் என்கின்ற தாருகா வனேஸ்வரர், அம்மன் அருள்மிகு பசும்பொன் மயிலாம்பிகை என்கின்ற ஹேமவர்ணாம்பாள், தீர்த்தம் அகண்ட காவிரி, தலவிருட்சம் பராய்மரம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது மூன்றாவது திருத்தலம் மற்றும் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 66வது திருத்தலம். புகழ்பெற்ற ராமகிருஷ்ண தபோவனம் இங்கு உள்ளது. அழகான உயர்ந்த 7 நிலை ராஜகோபுரம் உள்ளது. இந்த கோபுரத்திற்கு அருகில் இருக்கும் விநாயகர் பரளி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து நந்தி, பலிபீடம் மற்றும் 3 நிலை கோபுரம் இருக்கின்றது. ஆலய வரலாறு. முன்னொரு காலத்தில் இந்த பகுதி தாருகாவனம் என்று அழைக்கப்பட்டது. அப்போது இங்கு நிறைய ரிஷிகளும் அவர்களின் பத்தினிகளும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இங்குள்ள ரிஷிகள் அனைவரும் தாங்களே இறைவனை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்றும், ரிஷி பத்தினிகள் அனைவரும் தாங்களே முப்பெருந்தேவியரை விடவும் கற்பில் சிறந்தவர்கள் என்றும் ஆணவம் கொண்டிருந்தனர். இதனால் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் அவர்களின் ஆணவத்தினை நீக்கி அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று எண்ணினார்கள். சிவன் காண்போர் கவரும் வண்ணம் மிக பேரழகோடு பிச்சாண்டவராக கையில் திருவோடு ஏந்தி கொண்டார். மகாவிஷ்ணுவும் அழகே உருவான மோகினி எனும் பெண் உருவம் எடுத்துக்கொண்டார். இருவரும் தாருகாவனமாகிய இந்த பகுதிக்கு வந்தனர். ரிஷிகள் பெண் வடிவில் இருந்த மகாவிஷ்ணுவின் அழகில் மயங்கி அவரை அனைவரும் பின்தொடர்ந்தனர். சிவனது பேரழகினைக் கண்டு வியந்த ரிஷி பத்தினிகள் தங்களது கற்பினையும் மறந்து அவர் பின்னே சென்றனர். இதனால் அந்த இடத்தில் ஒரு குழப்பம் உருவானது. சிறிது நேரத்தில் தங்களுடைய நிலை தடுமாறுதலை உணர்ந்த ரிஷிகளும் அவர்களது பத்தினிகளும் வந்திருப்பது யாரோ மாயக்காரர்கள் என்று எண்ணி அவர்களை தாருகாவனத்தை விட்டு செல்லும்படி விரட்டினார்கள். அவர்களால் அவர்களை வெளியே விரட்ட முடியவில்லை. இதனால் ரிஷிகளும் அவர்களது பத்தினிகளும் ஆணவம் அழிந்து இறைவனை மனதார நினைத்து வேண்ட ஆரம்பித்தார்கள். மேலும் அவர்களை சோதிக்க விரும்பாத சிவனும் மகாவிஷ்ணுவும் தங்களது உருவத்தினை மாற்றிக்கொண்டு தெய்வங்களாக அவர்களுக்கு காட்சி தந்தார்கள். ரிஷிகளும் பத்தினிகளும் நிம்மதியடைந்து தங்களது ஆணவம் அழிந்து சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கினார்கள். மேலும் தங்களுக்கு காட்சி தந்த இந்த இடத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சிவனும் அவர்களது வேண்டுதலை ஏற்று இங்கு சுயம்பு லிங்கமாக அமர்ந்தார். இவரே பராய்த்துறைநாதர் என்கின்ற தாருகா வனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கருவறைக்கு பின்புறம் உள்ள பிரகாரத்தில் தலவிருட்சமான பராய்மரத்தின் அடியிலும் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. இந்த தலவிருட்சத்திற்கும் இங்குள்ள லிங்கத்திற்கும் நித்திய பூஜை நடைபெறுகிறது. முன் மண்டபத்தில் 12 ராசிகள் குறித்த கட்டம் மேல் விதானத்தில் இருக்கிறது. கருவறைக்கு பின்புறம் கோஷ்டத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி தனி மண்டபம் போன்ற கட்டிடத்தில் காட்சி தருகிறார். பிச்சாடனராக வந்த சிவன் அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வடிவில் இருக்கிறார். பிரகாரத்திலும் பிச்சாடனார் சிலை இருக்கிறது. இத்தலத்தின் அருகில் உள்ள காவிரி நதி அகண்ட காவிரி என்று அழைக்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் ஐப்பசி மாதம் கடைசி நாளன்று கடை முழுக்கு எனும் துலா ஸ்நானம் நடப்பது போல இங்கு ஐப்பசி மாதம் முதல் தேதியில் காவேரி கரையில் முதல் முழுக்கு எனும் துலா ஸ்நானம் நடக்கிறது. இந்நாளில் சிவன் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் காவிரி கரையில் எழுந்தருளுகிறார். வள்ளி தெய்வானையுடன் 12 கரங்கள் மற்றும் 6 முகங்களோடு முருகன் காட்சி தருகிறார். தல விருட்சத்திற்கு அருகில் இருக்கும் மற்றொரு தனி சன்னதியில் தண்டாயுதபாணி காலில் செருப்பு அணிந்த கோலத்தில் காட்சி தருகிறார்.
பராய் மரம் நிறைய கோவில்களில் தல விருட்சமாக இல்லை, ஒரு சில கோவில்களில் மட்டுமே இருக்கிறது. கேட்டை நட்சத்திர விருட்சமான பராய் மரம் அந்த நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய முக்கிய விருட்சமாகும். தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பராய்த்துறை உள்ளது. இது போன்ற வீடியோக்களைக்கான சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.